சென்னை மேடமாக்கத்தில் சாலையில் உள்ள பள்ளத்தில் சிக்கி பூண்டு ஏற்றி வந்த ஆட்டோ கவிழ்ந்த சிசிடிவி காட்சியானது வெளியாகியிருக்கிறது. மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் சுமன் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். சுமன், இந்த ஆட்டோ எப்படி கவிழ்ந்தது, அதற்கான காரணம் தெரிய வந்திருக்கா விவரங்கள்? வணக்கம் அருள். அதாவது சென்னை மேடவாக்கம் பாபு நகர் பிஜேபி மெயின் ரோட்டில் சாலையில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பள்ளம் என்று தெரியாமல் பூண்டு ஏற்றி சென்ற மூன்று சக்கர வாகனம் கவிழும் சிசிடிவி காட்சியானது தற்போது வெளியாகியுள்ளது. அதாவது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதை தொடர்ந்து சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதியில் தொடர்ந்து மழை வெளித்து வாங்கி வருகிறது. குறிப்பாக பல்வேறு சாலைகளில் மழைநீரானது தேங்கியுள்ளது. அதே போல் மேடவாக்கம் பாபு நகர் பிஜேபி மெயின் ரோட்டில் சாலையில் மழைநீர் தேங்கி இருக்கிறது. எது சாலை எது பள்ளம் என்று தெரியாமல் அந்த அளவிற்கு இந்த பகுதியில் மழைநீரானது தேங்கியுள்ளது. இதே அதே சாலையில் மூன்று சக்கர வாகனம், அதாவது பூண்டுகளை விற்பனை செய்வதற்காக ஏற்றி சென்ற மூன்று சக்கர வாகனம் அதே சாலையில் செல்லும் போது பள்ளம் எது சாலை என்று தெரியாமல் பள்ளத்தில் மாட்டிக்கொண்டதால் ஆட்டோவானது கவிழ்ந்தது. அதன் கவிழும் சிசிடிவி காட்சியானது தற்போது வெளியாகியுள்ளது. தொடர்ந்து அங்கிருந்தவர்கள் அந்த ஆட்டோவை ஆட்டோ ஓட்டி வந்த ஓட்டுநருடன் உதவியுடன் ஆட்டோவை தூக்கினார்கள். மேலும் சாலையில் கவிழ்ந்த பூண்டை ஒவ்வொன்றாக தண்ணீரில் தேடி எடுத்தனர். தொடர்ந்து தற்போது அதன் சிசிடிவி காட்சியானது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. அமிர்த், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.